ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆரோக்கியமே ஆனந்தம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ரொம்ப சத்துள்ள மாப்பிள்ளை சம்பா அரிசியில் செஞ்ச ஒரு புட்டு தான். இது வெல்லம் சேர்த்து செஞ்சுருக்கேன். மாப்பிள்ளை சம்பா அரிசி நிறைய மருத்துவ பலன்கள் நிறைந்தது. இந்த வெள்ளை அரிசியை தவிர்த்துட்டு நம்ம வந்து மாப்பிள்ளை சம்பா, காட்டு யானம் இந்த மாதிரி பாரம்பரிய அரிசியை சேர்த்து நிறைய உணவுகள் செஞ்சு நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கணும். சிவப்பு நிற அரிசி, கருப்பு நிற அரிசி இதெல்லாமும் பயன்படுத்தி நம்ம வந்து நிறைய டிஷ்ஷஸ் செஞ்சு நம்ம குழந்தைகளுக்கு பழக்கப்படுத்தணும். வாங்க இந்த ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இது மாப்பிள்ளை சம்பா அரிசியோட புட்டு மாவு. இந்த மாவை நம்ம கடாயில் சேர்த்துட்டு நல்ல வாசனை வர்ற அளவுக்கு வறுக்கணும். அப்போ தான் புட்டு சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். மாப்பிள்ளை சம்பா அரிசியை 4-5 மணி நேரம் ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் அதை ஒரு கிச்சன் டவலில் காய வைக்கணும். அது ஈரமாக இருக்கும்போதே மிக்சிலேயோ அல்லது மிஷின்லேயோ கொஞ்சம் லேசாக குறகுறப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிட்டு வந்துடணும். அரைச்சிட்டு வந்து இந்த மாதிரி நம்ம வறுத்து வச்சுக்கணும். வறுக்க முடியல அப்படின்னா வெயிலில் வச்சு நல்லா ஈரம் இல்லாமல் காய வச்சு எடுத்து வச்சுக்கணும். அப்படி நான் காய வச்சு தான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாவு. அதை நம்ம இப்போது புட்டு செய்யறதுக்கு முன்னாடி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ மாவு நல்லா வறுப்பட்டாச்சு, நல்லா வாசனை வருது. இதை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் அளவு தண்ணி லேசாக சூடு பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி. இப்போ இந்த புட்டு மாவு கூட இந்த உப்பு மஞ்சப்பொடி தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலந்துக்கலாம். இப்போ இதை நல்லா தண்ணி தெளித்து பிசறி விட்டுருக்கேன். இது வந்து நீங்கள் எடுத்து இப்படி பிடிக்கும்போது நல்லா நிற்கணும், பிடிக்கணும். அதுக்கப்புறம் இப்படி பண்ணால் உதிரணும். இதுதான் வந்து புட்டோட பக்குவம். கட்டிகள் இல்லாமல் நல்லா எல்லா இடமும் இந்த தண்ணி படுற மாதிரி நல்லா பிசைஞ்சிடணும். அப்படி உங்களுக்கு இது கஷ்டமாக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு மிக்சியில் விப்பர் மோடில் ஒரே திருப்பு திருப்புனீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக கிடச்சிரும். இப்போ ஒரு வெள்ளை துணியை நல்லா ஈரப்படுத்தி நல்லா பிழிஞ்சு வச்சுக்கோங்க. தண்ணி இல்லாமல் அதில் இந்த மாவை சேர்த்துருவோம். இதை அப்படியே இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன், நல்லா கொதிச்சுன்னு இருக்குது. அதில் இந்த மூட்டையை நம்ம வச்சிடலாம். இதை 1-10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ புட்டு மாவை வேறு பர்னருக்கு மாற்றிருக்கேன். அதுக்குள்ளே நம்ம முந்திரி வறுத்து வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். குட்டி குட்டியாக நறுக்கினா முந்திரி, இது இப்போ ரெடி ஆயாச்சு. இதை எடுத்துடலாம். வெள்ளத்தை சேர்க்குறேன். எந்த பாத்திரத்தில் நீங்கள் மாவு எடுக்கிறீங்களோ சேம் குவான்டிட்டி வெல்லம் எடுக்கணும். வெல்லம் இப்போ பாகுபதம் வரணும், நல்லா கொதிக்கட்டும். இப்போ நான் மாவு எடுத்துட்டேன் பாருங்கள். இப்படி மாவை எடுத்து இப்படி நீங்கள் திரிச்சிங்கன்னா அது திரி மாதிரி வரணும். வந்ததுன்னா தான் உங்களுக்கு வந்து வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்படி திரித்து பார்க்கணும், இப்படி திரி மாதிரி வரணும். இந்த மாவை 1 பாத்திரத்தில் இந்த மாதிரி போட்டுடுங்க. இது நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா உடச்சி விட்டுடுங்க. சின்ன சின்ன இந்த மாதிரி கட்டி இருந்ததுன்னா அதெல்லாம் நல்லா உடச்சி விட்டுடுங்க. அப்படி இல்லைன்னா மிக்சியில் விப்பர் மோடில் ஒரே ஒரு சுற்றி சுற்றி எடுத்துடுங்க. இப்போ பாகுபதம் செக் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன கிண்ணத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் இதை விட்டால் இது நல்லா உருட்டுற பதத்துக்கு வரணும். இது கெட்டியாக இருக்குது, ஆனால் இன்னும் எடுக்க வரல. இன்னும் 2-3 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ பார்க்கலாம். இப்போ நல்லா உருட்டுற பதத்துக்கு வந்திருக்கு.
இது கரெக்டான பக்குவம். இப்போ சேர்த்துடலாம். இப்போ ரெடி பண்ண புட்டு மாவை இதில் சேர்த்துடலாம். சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இப்படி இருக்கு. இன்னும் போக போக இது வந்து நல்லா பொல பொலன்னு ஆகிடும். இதில் ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்து வச்ச முந்திரி, ஒரு 2 ஸ்பூன் நெய். ரொம்பவும் சத்தும் சுவையும் நிறைந்த ஒரு உணவு. குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோட பார்க்கலாம். தேங்க்யூ.